ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று நாளை மாலை கரையை கடக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிதாக உருவாகும் புயலுக்கு பாகிஸ்தானால் பரிந்துரைக்கப்பட்ட குலாப் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு திசையை நோக்கி நகரும் புயல் ஒடிசா ஆந்திரா இடையே நாளை கரையை கடக்கிறது. தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு இடையே கலிங்கப்பட்டினத்தின் நாளை மாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயலால் அதிகமான சேதாரங்கள் இருக்காது எனவும் கடலோர மாவட்டங்களில் தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் உள் மாநிலங்களில் இதன் காரணமாக அதிக அளவில் மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு மற்றும் அதனையொட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வடக்கே மற்றும் அதனுடன் இணைந்த கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவிலும் கோபால்பூர் என்ற பகுதிக்கு ஒடிசா கிழக்கு தென்கிழக்கு சுமார் 510 கிலோமீட்டர் மற்றும் கலிங்கப்பட்டினத்தின் வட ஆந்திரா கிழக்கு வடகிழக்கு 590 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிரமடைந்து புயலாக மாறும். செப்டம்பர் 26 தேதி அன்று, அதாவது நாளை மாலைக்குள், கலிங்கப்பட்டினத்தை சுற்றி விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரைகளை கடக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் ஒடிசா மற்றும் ஆந்திராவில் சில பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் பலத்த காற்றுடன் அதீத கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்படப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு குலாப் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தான் பரிந்துரைத்த பெயராகும். செப்டம்பர் மாதத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாவது அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம தமிழ் ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.